முதல்ல பப்ளிக் அவங்கள கூப்பிடுங்க, அவங்க பாருங்க, நம்ம கடைசியா போடலாம். நமஸ்காரம். கொம்போட போடாம அப்படியே கையில பறிச்சு கொடுங்க. அது முள்ளு இருக்கு, அதுல முள்ளெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. கையில வச்சு போடுங்க, கொம்ப வெளியே வேலை போடாதீங்க, சைடுல போடுங்க, ஒரு ஓரமா போடுங்க, கொம்ப வெளியே போட்டுருங்க. இதுதான் இந்த வித்தைக்குரிய மரியாதை. இப்ப எல்லாரும் பாக்குறோம் இல்லையா, வெளியில இருந்து வந்துக்கிறவங்களுக்கு தெரியும் வித்தைக்குரிய மரியாதை தான். இந்த வித்தையினுடைய தன்மை, நீ செய்யலனா ஒழுக்கம் சும்மா ஆடை மாத்தி செய்யலனாலும் வேலை ஆகாது. ஒழுக்கமா யார் வந்து பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நிலை கிடைக்கும், அதுல எந்த அளவும் சந்தேகம் வேண்டாம். ஆனா இந்த பயிற்சியினுடைய தன்மை எங்க கொண்டு போய் நின்றுச்சு பார். இதே வேற ஆட்களா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் நிலைமை. எதையும் மடக்க முடியாது. அதான் சொல்றேன், அவருடைய உழைப்பு தான் அந்த பயிற்சியினுடைய தன்மை தான் இவ்வளவு அளவுக்கு வளர்ந்தது. அதனாலதான் மக்களை வந்துடாம இந்த பயிற்சிக்கு கூப்பிடறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். நாம் அடைய வேண்டிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு மனித பிறவிங்கிறது. இது அனுபவம், இந்த நிலை அடையத்துக்கு தான் மனித பிறவியை தவிர வேற எந்த நிலை அடையத்துக்கும் இல்லை. அந்த பக்கம் அப்படியே வரிசையா வந்துருக்கோம். எடுக்கட்டுமா, எடுக்கட்டுமா, கொடுங்க, எடுக்க எல்லோருக்கும் போட்டு அடுத்தவங்க வழி விடுங்க. துளசி இருக்கு, துளசி போடலையா? கலந்து போடு, அப்படியே அதே கலந்துக்குப்பா, அதே கலந்து கலந்து போடணும். அப்படியே பிச்சு போடணும், இதா இருப்பார் பின்னாடி, பிச்சு போடணும் பின்னாடி இருப்பார். பிச்சு போடு, அவங்க கிட்ட வாங்கி அந்த துளசியும் வாங்கிக்கங்க. துளசி அப்படியே சேர்த்து சேர்த்து வாங்கிக்கோங்க. துளசி கொடு, துளசி உருவி போடுங்க, உருவி போடுங்க. ஒன்பது நீங்கள் கொடுங்க, நான் உருவி வாங்க.